கவின் ரியலைஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் லேண்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட் ஃபார்ம் லேண்டு, ரொம்ப நீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 300 ஃபார்ம் லேண்ட் இருக்குது உங்களுக்கு. மினிமம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு லேஅவுட்டு, இந்த லேஅவுட்டில் ஒரு 300 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு. 300 ஃபார்ம் லேண்ட்லேயும் வந்து நிறைய ஃபார்ம் வந்து இப்போ ரீசேல் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம இப்போ ரீசேலுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட், 50 சென்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது தோராயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. 94 அடி ஃப்ரண்டேஜ், 277 அடி உங்களுக்கு வந்து லென்த் வரும் உங்களுக்கு. ஒரு கேட் நல்லா போட்டிருக்காங்க. கேட் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லி காம்பவுண்டட், அந்த ஆர்ஆர் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, அதில் தான் ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் மட்டும் வந்து நார்மல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, அந்த ரெடிமேட் காம்பவுண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பக்கத்து லேண்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ட்ரானவுடனே கார் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் 10 வருஷம் 15 வருஷம், தேக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்து மரம் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாட்ச்மேன் ரூம் தனியாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 2800 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இருக்குதுல்ல. இங்கே வந்து நீங்கள் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம், வீட்டோட ஃபேமிலியோட ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வரணும், சாட்டர்டே சண்டே ஆனால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இல்லை நான் வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து எனக்கு ரெண்டல் இன்கம் வர மாதிரி, நான் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஏன் வெயிட் பண்ணணும், எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு பக்கத்தில் இடம் இருக்குது, ஸ்விம்மிங் ஃபூல் ஒன்று போட்டுட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட், இங்கே வந்து நீங்கள் ஒரு டென்னிஸ் கோர்ட் ரெடி பண்ணலாம். பின்னாடி வேணால் இடம் இருக்குது, நீங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் போட்டுக்கலாம். ஸ்விம்மிங் ஃபூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாம். தாராளமாக வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ரெசார்ட் மாதிரி நீங்கள் விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைமரம், மாமரம், பல தேக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. வீடு பாருங்கள், இது வந்து வில்லா உங்களுக்கு, ஒரு சூப்பரான ஒரு மினி லக்ஸரி டைப்பில் ஒரு வில்லா இருக்குது உங்களுக்கு. நீட்டாக இருக்குது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக, அதாவது நான் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் கார் பார்க்கிங் நேராக இருந்து நீங்கள் விட்டுக்கலாம், பெரிய காரே பண்ணலாம். நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் போட்டு பதிச்சிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு மண் இல்லாமல். இது வந்து இன்னும் நீங்கள் வந்து எடுக்கிறவங்க டெய்லி அதிகமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த கல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஃபார்ம் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு. ஸ்விம்மிங் ஃபூல் போட்டு இன்னும் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லக்ஸரி டைப்பில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தூண் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் போட்டு ஒரு சேஃபாக தான் பண்ணியிருக்காங்க வீடு. சைடில் வந்து சிட் அவுட்டுக்கு ஏரியா இருக்குது உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் வந்து சிட் அவுட்டுக்கு ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இதிலேருந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என்ட்ரானவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது இங்கே. நல்லா எல்லாமே ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க. காற்று வசதிகள் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, திறந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து கேரளா டைப்பு ஓடு அப்படின்னு ஒன்று போடுவாங்க, அதாவது நம்ம மாடி மேலே வந்து போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அது போட்டிங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும் ஊட்டி, அதாவது நீங்கள் ஃபேன் ஏசி எதுவுமே போடுறதில்ல, ரூம் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும். அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஏரியா மேலே பாருங்கள், அந்த காலத்து வீடு மாதிரி கட்டிருக்காங்க. மழை தண்ணிகள் கீழே வர மாதிரி வெளிச்சம் பண்ணுற மாதிரி, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, இது ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்ரூம், பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் வெளியே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பாத்ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ரூஃப் ஃபுல்லாகவே அந்த டைல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பேஸ் வந்து பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஹாலில் மழை பெஞ்சிதுன்னா இங்கே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மழை பெய்யும்போது இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அதோட அந்த மழையை வந்து வெளியில் போய் பார்க்காம வீட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த காலத்தில் பண்ண ஒரு டைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். மழை பெய்யும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து கிச்சன், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. சிட்டியில் இருக்கிற மாதிரி வீடுங்க வந்து பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் தான் உங்களுக்கு. அவர் ஓனர் வந்து எப்போயாவது வந்து தங்கறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வீக்கெண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி தான். ஃபுல்லாக எல்லா ஜன்னல்ஸும் வந்து இது வந்து கிச்சன் சின்னதாக பண்ணியிருக்காங்க, அதாவது வெளியிலேருந்து ஒன்று இங்கே வாஷ் ஏரியா, வாஷ் ஏரியா இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு வழி இருக்குது உங்களுக்கு. எல்லா ஜன்னலும் வந்து மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி பின்பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது உங்களுக்கு. நம்ம ஹால் பார்த்தாச்சு, ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் வெளியில் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஜன்னலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஜன்னல், பெரிய ஜன்னலோட சேர்த்து 4 ஜன்னல் இருக்குது உங்களுக்கு. ஜன்னல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு, காற்று வசதி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருக்காரு கவர் பண்ணி.
அதுக்கப்புறம் உள்ள பாத்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இடம். இதுலேயும் ஜன்னல் மாதிரி வச்சு பண்ணியிருக்காரு, இங்கே செவ்வறு பண்ணாமல் ஒரு கிளாஸில் டைப் பண்ணிட்டாரு ஒரு ஐடியாவோட. வாஷ் பேசின வயசானவங்க உட்காரும்போது அதை பிடிச்சிக்கிட்டு உட்கார மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல செட்டப் அது. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காரு. இது வந்தீங்கன்னா தனியாக ஒரு நீங்கள் பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பூஜை ரூம் தான், கன்வெர்ட் பண்ண வேண்டியது வேலையே இல்லை. உள்ளே மரம் பாருங்கள், மரத்து கூட ஒரு வெட்டில் நல்ல ஒரு நிழல் நிறையா இருக்கும். இது பூஜை ரூம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. யாருமே வந்து சிட்டியில் கூட அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக சைடில் ஸ்லாப் போட்டு உள்ளே பூஜைக்கு ரெடி பண்ணி தனியாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு பாருங்கள், வீடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மரத்தை கூட வெட்டாமல் அப்படி பண்ணியிருக்காரு அவர். ஒரு நல்ல பூஜை ரூமுக்கு வந்து நல்லது இது, வச்சுட்டு சாமி ரூம் அந்த பூஜை அறையை சுற்றி வரது கூட வழி இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இதை பார்த்துருவோம். இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஜன்னல்ஸ் நிறையா இருக்கு பாருங்கள், நிறைய ஜன்னல் உங்களுக்கு. காற்று வந்து நீங்கள் இதை எடுத்து கதை திறந்து விட்டீங்கன்னா காற்றே போதும், இயற்கையான காற்று வாங்கணும், நீங்கள் ஏசி போகணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அங்கே பார்த்த மாதிரி தான் கபோர்டு. அதே பாத்ரூம் வந்து எல்லாமே ஒரே டைப் தான் உங்களுக்கு. இது வந்து இந்த இதில் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஹரிசாண்டலாக இருக்காங்க தான், இதே செட்டப் தான் எல்லாமே. ரொம்ப நீட்டாக இருக்குது, எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது உங்களுக்கு, உள்ள கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதாவது வீடு வந்து ஓகே ஒர்த்தையாக இருக்குது உங்களுக்கு, நல்லா நீட்டாக பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் போயிட்டு பார்ப்போம். சரௌண்டிங் வந்து சைடில் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, நீங்கள் எந்த செடிங்களாம் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஓல்டு வீடு, இது ஃபார்ம் ஹவுஸ் வந்து வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டுறது 2 இயர்ஸ் ஆகுது. நல்ல நீட்டாக இருக்குது வீடு, மெயின்டெனும் அந்த மாதிரி தான் இருக்குது. மரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வந்து தேக்கு மரம் ஃபுல்லாக, இதெல்லாம் ஒரு 10 வருஷத்து மரம் இது. தேக்கு மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பின்னாடி வாட்ச்மேன் ஹவுஸ் தனியாக போட்டிருக்காரு. மாடி மேலே மொட்டை மாடி போய் எதனா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காரு. இது இந்த கிச்சன்லேருந்து வெளியே வர டோரு பார்த்தீங்கன்னா தெரியும், மாமரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இது சீசனுக்கு வரும்போது பழம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 10-15 மாமரம் இருக்குது, நீங்கள் இன்னும் வேறு என்ன பண்ணிக்கலாம். பின்னாடி இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே அளவு தான் பக்கத்தில் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.75 சொல்லி 1.65 அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 1.5 தான் சேல் பண்ணியிருக்காங்க. அதில் லேண்ட்ஸ்கேப் நல்லா பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி வீடு கிடையாது, அது சின்ன வீடு. ஏன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட பையர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்து விருப்பப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கும் இதுக்கும் ஒரு 10 சென்ட் வித்தியாசம் வருது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் இல்லை, அது ஒன்று தான். வாட்ச்மேன் ஹவுஸ் தனியாக கட்டிருக்காங்க பாருங்கள், வாட்ச்மேனுக்கே தனியாக ஒரு வீடு கட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சேஃப்டி இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம், அதனால் தாராளமாக அவங்கள வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் தனியாக ஒரு கார்னரில் போட்டு இங்கே இங்கே பின்னாடி டென்னிஸ் கோர்ட் கட்டிக்கலாம். நீங்கள் பின்னாடிக்கு முன்னாடி கட்டணும்னு கிடையாது, பின்னாடி டென்னிஸ் கோர்ட்டு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு வேறு ஏதாவது நீங்கள் பிடிச்சவங்களும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து வாக்கிங் போகிறதுக்கு அந்த 8 சிம்பல் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஜிம் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கோட் பண்ணது 1.38 crore கோட் பண்ணுறாங்க, 1,38,00,000 ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள், நம்மக்கிட்ட எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஓனரோட ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நாங்கள் 1.38 கோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு 90 lakh கிடைக்குமா 1 crore கிடைக்குமாலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. அது மாதிரி வந்து நாங்கள் விசிட்டுக்கே அரேஞ்ச் பண்ண மாட்டோம். அதனால் ப்ராப்பராக அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம அலோவ் பண்ணுவோம், அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், டைம் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் தயவுசெய்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப்லேயும் தெரியும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம குரூப்பில் நம்ம வந்து என்னென்ன ஒரு ஆடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றதுக்காக, எதனால் அது மாதிரி வருது அந்த எவிடன்ஸோடு நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரேட் ஹையாக கோட் பண்ணுறோன்னு ஒரு கமெண்ட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ப்ராப்பராக இருக்கும் எங்ககிட்ட. நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க, வேறு யாரும் மிடில் பர்சன் யாரும் கிடையாது. இதில் அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது, டைரெக்ட் ஓனர்ஸ். ஒரு நல்ல ஃபார்ம்லேருந்து தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க, தாராளமாக நீங்கள் வந்து தேவைன்னா உங்களுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ.